फ्रेंड्स वेलकम बैक टू क्लासिक लाइफस्टाइल इनकी नाम என்ன பார்க்க போறோம் கேட்டிங்னா பைனாப்பிள் கஸ்டர்ட் புட்டிங் பைனாப்பிள் வெச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் செய்ய போறோம் இது ரொம்ப ஈஸியான டெசர்ட் வித்இன் ஒரு 1/2 hour to 1 hourல நீங்க இந்த டெசர்ட் செஞ்சிரலாம் ப்ரொவைடட் பைனாப்பிள் உங்க கையில கரெக்ட்டா கட் பண்ணி வெச்சிருந்தீங்கனா இது ரொம்ப ஈஸி நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டர்ட் வீடியோ போட்டுறோம் அத பேஸா வச்சு அது வந்து ட்ரிங்க் மாதிரி ஒரு டெசர்ட் குடிக்கிற மாதிரி இருந்தது எடுத்து ஸ்பூன்ல சாப்பிற மாதிரி இருந்தது பட் இது வந்து நல்ல ஒரு கேக் மாதிரி நல்ல வலுவலுன்னு கேக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு புட்டிங் இது நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிட வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து செய்யுங்க पाइनएप्पल कस्टर्ड செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் पाइनएप्पल வந்து நானே ஒரு बउल कट பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ இந்த बउலோட மெஷர்மென்ட்க்கு தகுந்த மாதிரி நான் பொருள் எடுத்து வச்சிருக்கேன் இன் கேஸ் நீங்க ஒரு மெஷரிங் கப்ல எடுக்கறீங்க அப்படினா இந்த ரேஷியோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் சோ இப்ப पाइनएप्पल வந்து நானே ஒரு बउल कट பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு 1 கப் பால் 2 டீஸ்பூன் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கேன் मुक्कल कप सक्करे ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கு இந்த 1/2 கப் தண்ணின்னு கேட்டிங்கனா இந்த கஸ்டர்ட் வந்து நம்ம கையிலேயே தான் கரைச்சுக்க போறோம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் னு போட்டுறோம் அதேதான் ஆனா இதுல என்ன விஷயம் கேட்டிங்கனா பைனாப்பிள் வச்சு ஒரு கஸ்டர்ட் பண்ணப் போறோம் இது நல்ல கேக் மாதிரி வலுவலுன்னு நல்ல அப்படியே புட்டிங் மாதிரி செட்டிங் போடப் போறோம் சோ அதனால இதுக்கு இந்த இத கரைச்சு போடப் போறோம் கெட்டியா செய்யப் போறோம் அதுதான் இதுல நம்ம பண்ணி இருக்கிற டிஃபரன்ஸ் வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பால் சூடாகணும் பால் சூடாகறதுக்குள்ள நாம என்ன பண்ணலாம்னா சைடுல கஸ்டர்ட கரைச்சு வெச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில இப்ப பால் வந்து நல்ல சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்றேன்னா சக்கரை எடுத்து வச்சிருந்த சக்கரை போட்டு கரைச்சுக்கலாம் சக்கரை கரைய ஒரு 2 நிமிஷம் ஆகும் சக்கரை கரையட்டும் நல்லா இப்ப வந்து சக்கரை கரைய ஆரம்பிச்சிருச்சு நான் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றேன்னா எடுத்து வச்சிருக்கிற வெனிலா எசன்ஸ் और टीस्पून एड़ुत्तुच्चिरुक्किले अदैय ऊत्तिर्रे अप्प नल्ल फ्लेवर कडैक्कुम नल्ल ना इप्पवे वेनिला एसेंस ऊत्तिट्टेन इदु एन्न आगुम्नु केट्टिंगना नल्ल ओरु फ्लेवर तरुम इंद कस्टर्ड पुडिंगुक्कु अदनाल नम्म इदु इप्पवे ऊत्तिक्कलाम इंद चक्करै नल्ल करंजदुक्कु अप्पुरमा नम्म कस्टर्ड ऊत्तुना पोदुम अदुक्कु मुन्नाडि ऊत्त वेंडाम इप्पदान नल्ल करै आरम्बिच्चिरुच्चु चक्करै अडियिल ओरु चक्करै कूड इरुक्ककूडादु अंद स्टेज वर वरैक्कुम நாம நல்லா கலரிக்கலாம் சக்கரைய கரைச்சுக்கணும் இப்போ சக்கரை நல்லா கரஞ்சிருச்சு நான் என்ன பண்றேன்னா நம்ம கலக்கி வச்சிருந்த கஸ்டர்ட் வந்து நான் கலக்கி வச்சிருந்தேன் நான் எடுத்து வச்சிருந்த 1/2 கப் தண்ணி கூட மறுபடியும் அந்த கஸ்டர்ட் எனக்கு ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால மறுபடியும் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் எக்ஸ்ட்ரா போட்டுறேன் இப்போ அத வந்து நான் இதல mix பண்ணிக்கிறேன் இந்த கஸ்டர்ட் mix பண்ணனும்னே நாம என்ன பண்ணனும் கேட்டிங்கனா கை விடாம கிளறணும் இல்லனா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிரும் அதனால எப்பவுமே இது வந்து கை விடாம ஒன்ஸ் கஸ்டர்ட் போட்டிங்க அப்படினா இது நல்லா செட் ஆகற வரைக்கும் கை விடாம கிளறணும் இல்லனா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு நமக்கு கஸ்டர்டோட டேஸ்டே கிடைக்காது இது போட்டு உடனே நான் கூடவே என்ன பண்றேன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தலயே ஒரு பவுல் பைனாப்பிள் அதையும் போட்டுறேன் அப்பதான் இது நல்லா செட் ஆகும் அதனால நான் இப்ப எல்லாத்தையுமே ஒண்ணாவே போட்டு கிளறேன் பைனாப்பிள் வேகணும்ங்கற அவசியமே இல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டர்ட் வீடியோ போட்டுறோம் அதுல நான் சொல்லிருப்பேன் இதுல போடுற எந்த ஃப்ரூட்ஸ்மே வேகணும்னு அவசியம் இல்ல பட் நான் இன்னைக்கு இது பண்ண போறது வந்து ஒரு செட்டிங் மாதிரி பண்ண போறேன் புட்டிங் என்ன சொல்றது அது வந்து நம்ம ஒரு ட்ரிங்க் மாதிரி ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேக் மாதிரி இருக்கும் அதனால நம்ம இது இப்பவே செட் ஆகணும்ங்கறதுக்காக நான் போட்டுர்க்கேன் இல்ல நான் கேக் மாதிரி சாப்பிடல லைக் எடுத்து குடிக்கிற ட்ரிங்க் மாதிரினா நீங்க இத எடுத்து செஞ்சு ஆற வச்சு அதுக்கு அப்புறம் போட்டா போதும் இதுல நீங்க இன்னும் குங்குமப்பூ இருந்துச்சு உங்ககிட்டனா ஆட் பண்ணலாம் நான் என்கிட்ட இருக்குன்னு நினைச்சு தான் பார்த்தேன் பட் தீந்து போச்சு அதனால நான் ஆட் பண்ணல சோ குங்குமப்பூ இருந்தது நமக்கிட்டனா நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் மிதமான தீங்கறத விட ஸ்லோல பண்ணீங்கனா கஸ்டர்ட் வெந்து வரக்கு கரெக்ட்டா இருக்கும் இல்ல அப்படிங்கறப்போ கஸ்டர்ட் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துரும்
அது ஒரு மாதிரி இருக்கும். இது ஸ்லோவாக லம்ஸ் இல்லாமல் பொறுமையாக வேகணும். இது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். நம்ம வந்து கஸ்டர்ட் புட்டிங்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் நல்ல கெட்டியாக்கி வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதை சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்டேஜ் கிடைக்கும். பாருங்கள் எங்கேயுமே ஒட்டாமல் வரணும்னு இந்த சைடெல்லாம் வேகணும். அது சென்டரில் மட்டும்தான் சிம்மில் இருக்கிறனால வெந்துருச்சு. இது எல்லா பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் இன்னொரு 1 மினிட் விட்டால் போதும். இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து 5 to 10 minutes பண்ணிடலாம். எல்லா பொருளும் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் 5 to 10 minutes இந்த கஸ்டர்டை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கெட்டி ஆக்கிட்டு இதை வந்து எடுத்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இன்னும் வந்து ஒரு 1 மினிட் ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இறக்க முடியும். இப்போ நம்ம ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எங்கேயுமே அந்த தண்ணியோ லம்ஸோ இல்லாமல் நம்ம கஸ்டர்ட் செஞ்சிட்டோம். இதை இனி நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிட முடியும். ஸோ இது கட்டாயம் ஒரு 5 hours அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஏன்னா சில் ஆகிறதுக்கே உங்களுக்கு 1 hour ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு 5 hours ஆகும். ஸோ 5 hours அப்புறம் இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு நான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இது இருக்கிறதுனால அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் இருந்ததுன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் பாத்திரத்துலேயே நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் இனி ஃப்ரீசரில் சில் பண்ண போகிறேன். ஆஃப்டர் 5 hours நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புட்டிங்குன்னு சொல்லியிருக்கேன் நான், இது கஸ்டர்ட் புட்டிங்குன்னு வேறு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெளியவே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஆறாமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடவே வச்சிடாதீங்க, அது ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ டேப்பிங் பண்ணி போதும், இவ்வளோதான். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ்யூனட்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ அது போட போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதில் வந்து கேஷ்யூஸ் வச்சு நீட்டாக டெக்கரேட் பண்ணிட்டேன். இதை இன்னொரு 1 hour ஆற வச்சு அதுக்கப்புறம் நான் இதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சிட போகிறேன். ஸோ இது எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து கேஷ்யூ மட்டும்தான் போடணும்னு இல்லை, நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் ரைசன்ஸ் போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம். இதுலேயே ஏலக்காய் கூட வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் குங்குமப்பூ, எனி திங் அப் டு யுவர் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்லேயே நான் வந்து அந்த பழைய கஸ்டர்ட் ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கஸ்டர்ட் புட்டிங் வந்து இப்போ செட் ஆகிடுச்சு. 5 hours கழித்து நான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்து கட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. அப்படியே கேக் மாதிரி இல்லை ஹல்வா மாதிரி நீங்கள் இதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு. சி எவ்வளோ அழகாக பைனாப்பிள் புட்டிங் செட் ஆயிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கவே. நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். கட்டாயம் எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.